அண்ணாபட் பேச்சு விட. ஆந்திராவில் நாங்கள் இருக்க அந்த மண்ணின் மக்களின் அரசியலோடு கரைகிறோம். கர்நாடகாவில் ஒன்னையால் படித்து அந்த மண்ணின் மக்களோடு கரைகிறோம். இந்த மண்ணின் மக்கள் எங்களோடு நீங்கள் கரையுங்க, எங்களோடு வாருங்க. நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் கலைஞர்களுக்கு தண்ணி இல்லை, மன்னர்களுக்கு கரண்ட் இல்லை, மலையாளிகளுக்கு பாதை இல்லை என்ற சட்டம் கிடையாது. கல்வி எல்லாருக்கும் தரமாக சரியாக சமமாக இளவன் எல்லாருக்கும், மருத்துவம் உயிரிழக்கு மருத்துவம், ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்வன் என்ற பால்வாடு இல்லை, எல்லோருக்கும் சமமான சரியான தரமான மருத்துவம் எல்லாருக்கும் தான். குழந்தைக்காத இத்தனை வருஷம் ஆண்டு ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க. நீ வருத்தப்படுவ எதுக்கு, நீங்க தாக்கிய கொடுத்ததுல ஏறி வடகாலம் கொடுக்காம இருந்த வருத்தப்படுவா. இங்க வந்து நான் தெலுங்கர் தமிழராக மாறிட்டேன், நான் கன்னட தமிழராக மாறிட்டேன், மலையாளிக்கு வேண்டாம் செய்யாத உன் சொந்த இனத்திற்கு உண்மையா இல்லாத நீ வேற எந்த இனத்துக்கு உண்மையா இருக்க. ஏன் தாய்மொழியை நீ படிக்கவும் மறந்து சொல்றாள் இல்லைங்க ஐயா சொல்றாள், நான் எழுதுறதுக்கு ஐயா சொல்றாங்க, எழுதுறதுக்கு இந்த தாய்மொழி எழுத படிக்க வாய்ப்பு தருகிறேன், படி. எனக்கு தருகிறது தென்மார், எனக்கு தருகிறது நாடு, எனக்கு தருகிறது பிரான்ஸ், எனக்கு தருகிறது ஜெர்மன். உங்கள் தாய்மொழியை மறந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் இனம் அழிந்து விடும் என்று டென்மார்க் 32 பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்திருக்கு. அதில் ஆசிரியர்கள் என் பிள்ளைகள் சம்பளம் டென்மார்க் அரசு கொடுத்தது. அதுபோல உன் தாய்மொழி தெலுங்கை மறந்துடல, மலையாளத்தை மறந்துட. ஒரு தம்பி என்ன பேசிட்டான், நான் மலையாளி, எனக்கு தாய்மொழி தெரியாது, தாய்மொழியை மறந்தவனோட நான் மனிதராமல் உனக்கு பேசிக்கிறேன். ஏன் மறக்கிற மலையாளியால என் மண்ணில் வாழ்றது உனக்கு இடையவன், நீ கனடாவே இல்லாம இந்த தமிழ்நாட்டில் வாழ்றது உனக்கு பிரச்சனை இல்லை. என்ன நடக்கிறது, இந்திய தாய்மொழியா கொண்டவன் தமிழ்நாட்டில் வந்து தனி தீவு போக அவன் தனி நாகரிகரா என்ன பண்ண. நீ நீயா நானா, நீ உன் இறை வழிபடு, உன் பண்பாட்டோட வாழ், நீ உன் புத்தாண்டை கொண்டாடு, என் புத்தாண்டை இன்னொரு சேர்ந்து நீனும் கொண்டாடு, உன் புத்தாண்டை இன்னொரு சேர்ந்து நானும் கொண்டாடுறேன். இங்க எந்த சிக்கலுங்கிற தெலுங்கர்கள் இனமாற வேண்டிய அவசியம் இல்லை, கன்னடர்கள் இனமாற வேண்டிய அவசியம் இல்லை, மார்வாடிகள் இனமாற வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் இனமாற வேண்டிய அவசியம் இல்லை எங்களோடு வாழ்வதற்கு. ஆனால் எங்களை ஆள வேண்டும் என்பதற்காக நீங்கள் இனமாறுவீர்கள் என்றால் நாங்கள் அதை விடுவதாக இல்லை. நீ அது நான் எங்கள் கோட்பாடு ஒன்றுதான், எல்லோரும் ஒருதாய் பிள்ளைகளாக கூடி வாழ்வோம். ஆனால் எங்கள் தாயிடத்தை தமிழ்நாட்டை நாங்கள் தான் ஆளும், இல்லையென்றால் நாங்கள் மறுபடியும் வீடுவோம். எல்லோரும் உண்ணாதிப்போம் என் உறவுகளே, ஆனால் நாங்கள் தான் சற்று உண்ணாதிப்போம். ஏனென்றால் இது ஒன்றுதான் என்னுடைய தாயிடம், இது என் தாய்மொழி, இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு தமிழ் தாயின் பிள்ளைகளுக்கும் கையளிக்கப்பட்ட வரலாற்று பெரும்பணி என்பதை உணர்ந்து நீங்கள் போட்டு குழந்தைகளே சீமான் வந்தா நம்மளை விரட்டி வரும், நீங்க எங்களை விரட்டாமல் இருந்தாலே பெருசு நியாயமா இருக்கு.